ஸ்டாலின் வந்து ஹிட்லர் மாதிரி ஆயிட்டார். ஏற்கனவே இங்க 4 வருஷம் இருந்த நம்ம பாலா போட பழனிச்சாமி இவர் அங்கிருந்து 10 கிலோமீட்டர் முன்னிலிருந்து எடப்பாடி சொந்தக்காரர் போல இருக்கீங்க. எடப்பாடி ஒளியா, எடப்பாடி ஒளியா, திமுக தான் ஆட்சி அமைக்கும். ஆட்சி அமைச்ச உடனே அது ஒண்ணு இல்லை, சின்ன பிள்ளையிலேருந்து அவங்க அப்பா பேசுறத பார்த்து நக்கல் பண்ணி அது பழக்கமா போயிட்டு வேற ஒண்ணு இல்லை. பழனிசாமிக்கு சற்றும் சளைத்தவன் இல்லை நான். அப்ப 15னா இப்ப 25 அப்படின்னு போயிட்டு இருக்காரு. கரெக்டா இல்லையா? நான் சொன்னது அப்ப 15 கிலோமீட்டர் வேகத்துல போனாங்கன்னா இப்ப அமைச்சர்கள்லாம் 25 கிலோமீட்டர் வேகத்துல போறாங்க. நான் சொல்லு, புரியுதா சாப்பி சட்ட, புரியுதா இல்லையா உங்களுக்கு? எப்பா எப்பா அந்த பையனை கொஞ்சம் வாய கொஞ்சம் பொத்துக்கு போயறாரு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒன்னு இல்லைன்னு ஜெயக்குமார் சொல்றாரு. டிடிவி கூட 4 பேர் தான் இருக்காங்கிறாரு. கண்ணாடி போய் போட்டு பாக்கணுமா? கோர்ட்ல ஜட்ஜே அலுவலா இருப்பாங்க. எனக்கு கண்ணீர் வருது. நெய்வேலியில ஏற்கனவே கையை கடத்தி படுத்திய நிலத்தை இன்னும் 1 மாசம் வெயிட் பண்ணா அவங்க பயிர் செய்திருக்கிற விவசாயிகள் அறுவடை செய்த போறாங்க. அதுக்குள்ளார பொக்கலை நோட்டு நோன்ற பார்த்து மக்கள் கண்ணீர் விடுவதை பார்த்து ஜட்ஜே கோர்ட்ல கண்ணீர் விட்டுருக்காரு. அங்க நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவங்க நிர்வாகிகள் போய் போராட்டம் நடத்தினா அவரை கைது செய்யற ஸ்டாலின் வந்து ஹிட்லர் மாதிரி ஆயிட்டார். ஏற்கனவே இங்க 4 வருஷம் இருந்த நம்ம பாலா போட பழனிசாமி இவர் அங்கிருந்து 10 கிலோமீட்டர் முன்னிலிருந்து எடப்பாடி சுத்தக்காரர் போல இருக்கீங்க. எடப்பாடி ஒளியா, எடப்பாடி ஒளியா. நான் சொன்னேன் அந்த ஆளெல்லாம் பத்தி இருக்கியா பேசுற, அதெல்லாம் அவுட்டு கான் கேஸ். அது ஏதோ 4 வருஷம் நம்ம புடிச்சு வச்சிருந்தோம். பண பலத்தாலேயே இந்த ரெட்டை இலை சின்னத்தையும் காமிச்சு எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காரு. இந்த பாராளுமன்ற தேர்தல் தாண்டிய பிறகு பாருங்கள் அண்ணன் பழனிசாமி என்ன செய்து கொண்டு இருக்க போகிறார் என்று. என்ன சொல்லிட்டு இருந்த, இவ்வளவு தீர்மானத்தை பார்த்தோமே, ஆகஸ்ட் 1ஆம் தேதி கொடநாடு, அதாவது கொடநாடுங்கிறது நம்ம தெய்வமா மதிக்கிற அம்மா அவர்கள் பெரிதும் விரும்பிய அவங்க மனதுக்கு பிடித்து வேலை பளுவுக்கு இடையில நேரம் கிடைக்கும் பொழுது போய் சென்று வந்த அந்த கொடநாடு பங்களாவில் காவலாளி கொலை செய்யப்பட்டார். கொடநாடு பங்களாவில் கொள்ளை நடந்துச்சு. அதை தொடர்ந்து மர்ம படத்தை பாக்குற மாதிரி ஒரு டிரைவர் கனகராஜ் கார் ஆக்சிடென்ட்ல சாவறாரு. யாரோ கார், அதுபோல அங்கே அந்த குடநாட்டில் பூந்து கொள்ளையடித்ததாக சொல்லப்பட்டு கைது செய்யப்பட்டவர்களின் குடும்பமே கொல்லப்படுகிறது. ஏதோ மர்ம மரணம் மாதிரி. இந்த விடாது கருப்புன்னு ஒரு பாலச்சந்திர தொடர்ல அப்பெல்லாம் பார்த்துப்போமே அதே மாதிரி நடக்குதே. இதை யார் செஞ்சாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். என்ன ஸ்டாலினுக்கு தெரியாதா? இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தையே கையில வச்சிருக்காரு. தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? திமுக தான் ஆட்சி அமைக்கும். ஆட்சி அமைச்ச உடனே அது ஒண்ணு இல்லை, சின்ன பிள்ளையிலேருந்து அவங்க அப்பா பேசுறத பார்த்து நக்கல் பண்ணி அது பழக்கமா போயிட்டு வேற ஒண்ணு இல்லை. தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அமைத்த பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பெரிதும் விரும்பிய அந்த நேசித்த குடநாடு பங்களாவில் நடந்த கொலை கொள்ளை குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்களை நாங்கள் கைது செய்து அவர்களை சிறையில் தள்ளுவோம் அப்படின்னாரு. வழக்கம் போல ஸ்டாலின் என்னாச்சு, மக்களை சொன்ன தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதியெல்லாம் எப்படி ஏமாத்தி காத்துல பறக்க விட்டாரா? அது மாதிரி குடநாடு கொலை கொள்ளை குற்றவாளிகளையும் கண்டுக்காம அவங்களுக்கு தெரியாதா? ஒரு முதலமைச்சருக்கு இத்தனை வகையில இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இங்க உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியுமில்ல யார் அதில் குற்றவாளி, முதல் குற்றவாளி தெரியுமா தெரியாதா?
யாரு? உள்ளங்கை நெல்லிக்கடி போல தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற அனைவருக்கும் தெரியும். அப்ப பாத்தீங்கன்னா எங்க சித்தி ஜெயில இருந்தாங்க, என்னையும் அன்பா ஜெயில டெல்லியில கொண்டு புடிச்சு போட்ட நாள் அன்னைக்கு 22 நினைக்கிறேன். அன்னைக்கு எங்க ஒரு அதிகாரி கேக்குறாரு, எங்க குடல்நாட்டுல கொள்ள நடந்துமையோ என்ன புடிச்சு உள்ளார வச்சிருக்கீங்க, எனக்கு என்ன டிவி கூட பாக்கல, கொலை நடந்திருக்கு, கொள்ள நடந்திருக்கு, ரெண்டு போய் கையா அதுல என்ன அக்யூஸ்டா போடலான்னு பாக்கிறேன்னு கேட்டடா. நல்ல வேலை ஒண்ணுகிட்ட இருக்க, இல்லாட்டி அதுலயும் ஒரு கேஸ் போட்டுருவாடே. ஏன்னா அங்க மேற்படியா பழனிச்சாமி இருந்துகிட்டு வடக்க நோக்கி என்னென்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியும் நம்மளுக்கு அப்படின்னு. 4 வருஷம் தமிழ்நாட்டுல இடிமின் ஆட்சி செஞ்ச பழனிசாமிக்கு சிறிதும் தலைத்தவர் அல்ல நான் என்று ஹிட்லரோட தம்பி ஆகிய ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில அங்க நெய்வேலியில நடந்த போராட்டத்தை காவல்துறையை ஏவி விட்டு எப்படியெல்லாம் தொண்டர்கள் அங்கே தாக்கப்பட்டார்கள் என்பது தெரியும். எப்பா எப்பா அந்த பையனை கொஞ்சம் வாயை கொஞ்சம் பொத்துக்கும் பையனாது வந்து எதற்காக சொல்ல வருகிறேன்னா, ஆகஸ்ட் 1 நாமும் சகோதரர் பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் அவர்களும் இணைந்து தமிழ்நாட்டில் அனைத்து வருவாய் மாவட்ட தலைவர்களும் நடத்த இருக்கின்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அரசாங்கத்தை கண்டித்து குடநாடு கொள்ளையாளிகளை அதற்கு பின்னணியிலே இருந்தவர்களை அந்த தொடர் கொலைக்கு காரணமானவர்களை உடனே இந்த அரசு கைது செய்ய வேண்டும் என்கின்ற அழுத்தம் கொடுக்கின்ற விதமாக நடத்த இருக்கின்ற, அதை பத்தி திரும்ப அது என்ன சொன்னாரு பரமசித்தன் கேட்டா, அது என்ன நம்ம தான் தயாராகிட்டோம், எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் கிளம்பிட்டாங்க திருநெல்வேலியில, எப்படி நம்ம அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சார்பாகவே 10,000 பேருக்கு மேல திரண்டுருவோம் உங்களுக்கு ராஜா செய்தி சொல்லுவாரு, நாங்க 3 பேர் கையை கோத்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. எதற்கு சொல்றேன்னா, திரு ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றல, ஏற்கனவே ஊழல் செய்தவர்கள் மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடித்தவர்களை எல்லாம் நாங்க நீதிமன்றம் முன்னு நிறுத்தி தண்டனை பெற்று தருவார், அது ஒண்ணு காரணம் என்னன்னு தெரியல. முதலமைச்சரான பிறகு விடியல் ஆட்சி தருவேன்னு சொல்லிட்டு விடியாமூஞ்சி ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். பழனிசாமிக்கு சற்றும் சளைத்தவன் இல்ல நான், அப்ப 15 இப்ப 25 அப்படின்னு போயிட்டு இருக்காரு, கரெக்டா இல்லையா? நான் சொன்னது அப்ப 15 கிலோமீட்டர் வேகத்துல போனாங்கன்னா, இப்ப அமைச்சர்கள்லாம் 25 கிலோமீட்டர் வேகத்துல போறாங்க. நான் சொல்றேன் புரியுதா சாப்பிட்ட, புரியுதா இல்லையா உங்களுக்கு என்ன அது 15? அப்ப 15 என்ன, அப்ப 15 கமிஷன், இப்ப 25, கரெக்டா? ஏன் கீழே உட்காந்துருந்தீங்க? ஏன் ஒன்றே சார் கீழே உட்காந்துருக்காரு, மேல உட்கார சொல்லுப்பா, மேல உட்காருங்க. சேரன் மாதவி தானே, அவர் பேர் வராதானே எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஒருத்தர் நம்ம கச்சை விட்டு போனப்ப இவர் ஏதோ கடன் வாங்கியிருந்தார், அந்த கடனை உடனே கொடுக்கலன்னா நான் கொடுக்கணும் இல்லைன்னா என்னோட வந்திருந்தாரு, நம்ம கடம்பூர் ஜமீன்தார் அந்த கடனை போய் அடைச்சிருந்து சொல்லி கொடுத்து நம்ம ஒன்றிய செயலாளர் மீட்டுட்டு வந்தார், அதனால இவர் நல்லா தெரியும். உங்க பேர் என்னங்க, என்ன சகாயம்? தெய்வ நாயகம், கொஞ்சம் உட்காருங்க மேல. எப்பா ஒன்றிய செயலாளர் மேல உட்கார சொல்லுங்கப்பா, நீங்கெல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறதுனாலதான் நாங்கெல்லாம் இங்க தம்பா தமிழ்நாடுக்குள்ள சுத்துறோம். என்னங்கிறீங்க, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒன்னு இல்லைன்னு ஜெயக்குமார் சொல்றாரு, டிடிவி கூட 4 பேர் தான் இருக்காங்க, கண்ணாடி போய் போட்டு பாக்கணும்பா, மேடையிலே 400 பேர் உட்கார்ந்துருக்காங்க. இந்த இயக்கம் எந்த கும்பனாலும் எவ்வளவு கோடி பணம் செய்தாலும் கிளவு செய்தாலும் இந்த இயக்கத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. டிடிவி தினகரனை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அவர்களுக்கு எச்சரித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள்ட்ட இருக்கிறது வேணா பணம் மூட்ட இருக்கலாம், தலைவரும் அம்மாவும் வைத்திருந்த சின்னத்தை காமிச்சு நீங்க தொண்டர்களே இன்னும் சில காலம் ஏமாத்தலாம், இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாத்துவாங்கன்னு தலைவர் பண்ணார்ல,
பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அவர்களின் கதை முடிந்துவிடும் என்பதுதான் உண்மை. நெல்லிக்காய் மூட்டை போல் சதறி விடுவார்கள், இது உண்மை. மே 1ஆம் தேதி கூட்டம் சென்னையில எம்ஜிஆர் நகர்ல நடத்திட்டு பேசுறப்ப சொன்னேன். அப்ப ரெண்டு பேர் போனாங்களே, நம்ம இதுல 3 கோடி 2 கோடிக்கு விலை போனாங்க 2 ரூபாய்க்கு. தெரியுமில்ல உங்களுக்கு, ஒரு பேரூராட்சி சேர்மனா இருந்தவர, இன்னொரு நம்ம கட்சியோட பெரிய நிர்வாகியா இருந்தவரெல்லாம் சொன்னேன். இதெல்லாம் இங்கிருந்து போனவங்க கொஞ்ச நாள் காணா போயிடுவாங்க, ஏற்கனவே யாரும் சரியா. அப்போ ஒரு என் ரொம்ப நண்பர், ஊடகத்துறையை சேர்ந்த ஒரு நண்பர், நான் வேன்ல ஏறினதுக்கு அப்புறம் என்னங்க, ஒருத்தர் வந்து அமைச்சர் ஆயிட்டாரு பாரு, கொஞ்ச நாள் தெரியும்ன. பாவம் நெஞ்சி வழியோட கிடக்காரு பாவம். நம்ம பழைய நண்பர், அது தனிப்பட்ட முறையில், பட் தப்பு செஞ்சா தண்ணி கொடுக்கணும். தீய சக்தியான திமுகவை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக நாம் கடந்த தேர்தலிலும் விட்டுக் கொடுக்க தயாராக இருந்தோம். அது தெரிய வேண்டியவர்களுக்கு தெரியும். பாராளுமன்ற தேர்தலிலே நாமும் சகோதரர் பன்னீர்செல்வம் இல்லை என்றால், இவர்கள் சொல்வது போல 14 தொகுதிகள் அல்ல, தமிழ்நாடு முழுவதும் யார் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் ஓபிஎஸ்ஸும் இருப்போம், இருப்போம் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு வருகை புரிந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.